இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா இல்லை, அதாவது நல்லா இருக்குது நல்லா இல்லை அது அடுத்த விஷயம், ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஒரு படம் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த படத்தை வச்சு செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒரு படம் பிடிக்கலை அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அந்த படத்தில் எந்த அளவுக்கு கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சமீபத்தில் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் உலகநாயகன் கமலஹாசன், சங்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிய இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரோலுக்கு ஆளாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் ட்ரோல் இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் 2 தான். ஆனால் ரசிகர்கள் இந்த படங்களை தியேட்டரில் பார்த்துட்டு மட்டும் கழுவி ஊற்றுறதோட நிறுத்திக்கிறதில்ல, 2 வாரம் அல்லது 3 வாரம் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காதவங்கெல்லாம் பார்த்து மறுபடியும் பயங்கரமாக கலாய்ச்சி ட்ரோல் பண்ணி அது மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தியேட்டரில் பார்த்து கிளிக்கிறது ஒரு பக்கம், ஓடிடியில் பார்த்து மறுபடியும் கழுவி ஊற்றுறது இன்னொரு பக்கம், இப்படி போயிட்டுருக்கு இன்னைத்த ட்ரெண்டு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியன் 2 பக்கம் இன்னொரு படம் மிகப்பெரிய ட்ரோலை சந்திக்கிறதுக்கான எல்லா ஆயத்த பணிகளையும் அந்த இயக்குனர் செஞ்சிட்டாரு. அது எந்த இயக்குனர் என்ன படம்னா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் படம் தான். லால் சலாம் படம் நமக்கே தெரியும், இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிது, மிக சொற்பமான வசூலியை குவிச்சுது. இத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த படமும் அப்பவும் ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆச்சு, ஆனாலும் கூட அவ்வளோவா ட்ரோல் ஆகலை. ஏன்னா அந்த படம் வந்து பெருசாக வந்து கிளிக்கே ஆகலை. ஸோ பெரிய அளவில் வந்து அந்த படத்தை வந்து பெருசாக கண்டுக்கவும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்த படமே ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது, எப்போதும் ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் வந்து லால் சலாம் படத்தோட எக்ஸ்டெண்டர் டைரக்டர்ஸ் கட் சீக்கிரமே ஓடிடியில் வெளிவரப்போகுது. இது தியேட்டர் பதிப்பிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது மாறுபட்டது, நாங்கள் ஏற்கனவே இழந்த காட்சிகளை மீட்டு இந்த பதிப்பில் சேர்த்துள்ளோம், புரியுதுங்களா? அதாவது ஹார்ட் டிஸ்க்கு காணோம், நிறைய காட்சிகள் அதிலேயே போயிடுச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் முடிவி இதில் வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி நான் எழுதியபடியே இந்த பதிப்பு இருக்க வேண்டும் என உறுதியாக இருந்தேன், இந்த புதிய பதிப்புக்கு புதிய இசையை ஏஆர் ரஹ்மான் பதிவு செய்ய விரும்பினார், ஆனால் இந்த பதிப்புக்காக அவர் சம்பளமே வாங்கலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதாவது லால் சலாம் படம் தியேட்டரில் பார்த்து வந்தது கூட பல பேருக்கு தெரியாது, வந்ததும் தெரில போனதும் தெரில. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் வந்து படம் முழுக்க வந்தாலும் கூட இது ஒரு கேமியோ மாதிரியான பப்ளிசிட்டி தான் இருந்துச்சு, கெஸ்ட் ஹோ தான் பண்ணுறாருனால படம் முழுக்க வந்தார், பெருசாக செல்ஃப் எடுக்கலை, அதோட விட்டால் பரவாயில்ல. சரி ஓடி ரிலீஸ் பண்ணுறீங்களா, ஓடியில் கூட சைலண்டாக ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல, இப்போ தேவையில்லாமல் நான் பழைய காட்சிகளை வந்து இதில் சொல்லுவறேன், நான் ஒரிஜினலாக எழுதின ஸ்கிரிப்டையே நான் இந்த படத்தில் வந்து இப்போ இந்த பதிப்பில் போட்டிருக்கேன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எழுதின வெர்ஷனே இப்போ ஓடி ரிலீஸ் ஆக போகிற இந்த வெர்ஷன் தான், தியேட்டரில் பார்த்தது பல பேர் தலையிட்டால் நான் வந்து சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்பக்கட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்துந்து பார்ப்போம், அப்போ இந்தியன் 2 இப்போ லால் சலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை கண்டிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தப்பே கிடையாது, ஆனால் இப்படி ஒரு பப்ளிசிட்டி போட்டு அதுவும் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் ஆயுத பூஜைக்கு அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த வைப்பில் இருக்கும்போது இந்த லால் சலாம் படம் விட்டு ரஜினி ரசிகளை சோர்வடைய வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட, ரசிகர்களும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அதான் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு.